அளவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பண்ணைக்காரன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். இந்த பாரம்பரிய நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பை பற்றி தாங்க நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு சுரேஷ் அவர்களுடைய பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது சுரேஷனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் முறையில் முயல் வளர்ப்பாளராக இருக்கிறாருங்க. ஆமாங்க, அவர் ஒரு முயல் பண்ணை அமைச்சு வெற்றிகரமாக கடந்த 4 ஆண்டுகளாக நடத்திட்டு வராரு. அவர்கிட்ட தான் அவரோட அனுபவங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு முழுமையாக வந்தடையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியம், சௌக்கியம். அதாவதுங்க, இந்த முயல் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர்னால வந்து சக்சஸ் பண்ண முடியல. அதுல வந்து வெகு சிலர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு நபரா நீங்க இருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம். உங்களோட அனுபவங்களையும் இந்த முயல் வளர்ப்பை பத்தி உங்களோட தகவல்களையும் நம்ம வியூவர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கீங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னோட பேர் சுரேஷுங்க. என்னோட ஃபார்ம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, சூலூர் பக்கத்துல, சூலூர் தாலுக்கா சுப்பராயம்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பட் சார் எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க. அதனால் வந்து இவரோட இது எனக்கு எல்லாமே பிடிச்சது. சரி, ஜஸ்ட் ஒரு வீடியோ கேட்டார், நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஆனால் இப்போ முதல் கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிங்க ஒரு 4 இயர்ஸ் ஆச்சுங்க. ஃபோர் இயர்ஸ் ஆச்சு. சரி சரி சரிங்க. இனி வந்து கண்டிப்பாக இனி பெரிய அளவில் கொண்டு போகணுலையே கண்டிப்பாக கம்மியாகாது. இப்போ எத்தனை தாய் முயல்களை வச்சு நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார்ம்? இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 பண்ணை சேர்ந்துங்க ஒரு 210 தாய் முயல் பக்கம் கிட்ட இருக்கு. 210 தாய் முயல்கள் இருக்கு. அப்போ அந்த குட்டிகள்லாம் சேர்த்தும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 உருப்படிகள் உங்ககிட்ட இருக்கும். ஒரு 2000-க்குள்ள வரும். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பண்ணைக்காரன் சேனல் மூலமாகவும் அந்த எங்களோட வியூவர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. அண்ணா, முதல்ல நீங்கள் எத்தனை முயல்லிருந்து இந்த முயல் பண்ணிய ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு இதுக்கான ஆர்வம் எங்கிருந்து வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு முன்னாடி அனுபவம் எனக்கு கம்மி தான். சரிங்க. பட் அப்பா வச்சுருந்தாரு, ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து வச்சுருந்தாரு. பட் அப்பா வந்து பண்ண முடியல, அப்பா நல்லா கொண்டு வந்தார். சரிங்க. அப்போ எனக்கு அப்பா ஒரு மிகப்பெரிய தூண்டுகோல் அமைஞ்சார். கண்டிப்பாக. அப்போது எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2 முயல் தாங்க. ரெண்டே முயல். சரிங்க. அப்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பிரச்சனை ஏது, அந்த கேஜ் நானே கட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சு, அந்த முயல்களை தேர்ந்தெடுக்கிற வகைகள் நிறைய இருக்குது. சரிங்க. அந்த கரெக்டாக கெஸ் பண்ணி கொண்டு வந்து லைனுக்கு கொண்டு வரக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒன்றரை வருஷம் அதாவது அனுபவங்களை வந்து முறையாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அளவில் பண்ணார். கண்டிப்பாக. சரிங்கண்ணா, இப்போது முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான கேள்வியும் கூட இது. அதாவது இந்த முயல் வளர்ப்பில் ஏன் யாருனாலையும் சாதிக்க முடியல? நிறைய பேர் வந்து ஃபெயிலியர்னு சொல்லி இழுத்து மூடிடுறத நான் பார்த்துருக்கேன். வெகு சிலர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாதுகாப்பு முறை ஒன்றுங்க. சரிங்க. ரெண்டாவது ப்ரீடர்ஸ், நாம் தேர்ந்தெடுக்க விதம். சரிங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா தீவனங்கள் கண்டிப்பாக வந்து முயல் ஏன்னா எல்லா தாவரணி எல்லா விலங்குகளும் பார்த்துட்டா அசப்போடுங்க. சரிங்க. பட் இது தாவரணி தான், அசப்போடாத ஒரு விலங்கு. ஆமாம். அப்போது அதுகளுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது சரி நம்ம கரெக்டாக அந்த க்ரோத் கொண்டு வந்துடலாம். சரியான ஒரு சரிவிகித உணவு, ஊட்டச்சத்தான ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். இப்போங்கன்னா என்னென்ன வகை முயல்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம என்னென்ன வகை முயல்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 வகையான ப்ரீட் இருக்குங்க. சரிங்க. இது வந்துங்க
சோவியத் சின்சிலா. சோவியத் சின்சிலா, ஆமாங்க. சரிங்க, இது வந்து இதோட கிராஸ் பிரீடு, கிராஸ் பிரீடு, சோவியத்தோட கிராஸ் பிரீடு. ஓகே, நியூசிலாந்து, சரி, இது வந்து இங்கிலீஷ் ஸ்பாட்டரோட கிராஸ் பிரீடுங்க, கிராஸ் பிரீடுங்க. ஆமாங்க, சரிங்க பிரதர். அது பாத்தீங்கன்னா பிளாக் ஜெயிண்ட், இந்த பிளாக் பிளாக் ஜெயிண்ட்ங்க. ஓகே ஓகேங்க. இது நியூசிலாந்து ஒயிட், நியூசிலாந்து ஒயிட், நியூசிலாந்து ஒயிட். இது மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட கலிபோர்னியா பிரவுன் இருக்கு. சரிங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? கிரே ஜெயிண்ட் இருக்கு, கிரே ஜெயிண்ட், ஃப்ளமிஷ் இருக்கு. சரிங்க. டச் இருக்கு, டச் இருக்கு. பிரதர், இப்போ நிறைய வகைகள் சொன்னீங்க, அதாவது 9 வகையான வகைகள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த 9 வகையில எது அதிக மூவ்மெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மூவ்மெண்ட் கேட்குறீங்களா, வளர்ச்சி கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து வியாபாரம் படுத்துதல் கேட்குற, சந்தைப்படுத்துதல் கேட்குற, எது அதிக மூவ்மெண்ட்டில் இருக்குது, இதில் எந்த வகை வந்து அதிகமாக மூவ் ஆகுது நமக்கு? இப்போ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இறைச்சி, இறைச்சி, இறைச்சிக்காக எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கோல இறைச்சி. இந்த வகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறைச்சி வகையானது, இறைச்சி வகையாக தவிர. சரிங்க, எது அதிக அளவில் வந்து சீக்கிரமாக வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஜெயிண்ட் வகைங்க? ஜெயிண்ட் வகை, பிளாக் ஜெயிண்ட், ஒயிட் ஜெயிண்ட், கிரே ஜெயிண்ட். சரிங்க. அந்த மாதிரி ஜெயிண்ட் வகைகளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெருசாகும், டக்குன்னு க்ரோத் ஆயிடும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த நியூ சோவியத் சின்சலாங்கிறத இது பார்த்தீங்கன்னா, சரிங்க, தாய்மீகளுக்கான உந்த ஒரு பிரீடுங்க. அதாவது நல்லா பால் கொடுக்கும், சரிங்க, நல்லா குட்டிகளை காப்பாற்றும். நம்ம பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக வைக்கிறதுக்கு இது வந்து சரியான ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த கலப்பினங்கள் வந்து நம்ம உருவாக்கலாங்களா, அதனால் ஏதாவது தீமைகள் இருக்கா, இல்லை அப்படியே தான் அந்தந்த இனங்களை அப்படியே அப்படியே தான் வளர்த்தணுமா, எப்படிங்க? கலப்பினங்கள் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாங்க, சரி. அப்போ முடிஞ்ச அளவு கலப்பினங்கள், ஆனால் பட் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரிங்க. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். ஆமாங்க. சரிங்க பிரதர், சரிங்க. இப்போ இந்த முயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு யூனிட், ரெண்டு யூனிட் அந்த மாதிரி எண்ணிக்கையில தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக. அதாவது வீடுகளில் வளர்த்தினாலும் சரி, அது ஒரு கமர்ஷியலாக வளர்த்தினாலும் சரி, இத்தனை யூனிட் வச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த ஒரு யூனிட் அப்படிங்கிறதுக்கு எத்தனை பெண் முயல்கள் இருக்குங்க, எத்தனை ஆண் முயல்கள் வருங்க? ஒரு யூனிட்ங்கிறது மொத்தம் 10 நம்பர்ஸ் வருங்க. 10 நம்பர்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 7 பெண் முயல், 3 ஆண் முயல் கொடுப்பங்க. சரி, சரிங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு மாதம் அவங்க போய் அவங்ககிட்ட பழகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அது கரெக்டாக கெயின் பண்ணி எடுக்கணும், கெயின் பண்ணி எடுக்கணும், கெயின் பண்ணி எடுக்கணும். சரி, சரி. அதோட அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட ஃபேஸ் கட்டல் செட் ஆகணும். சரிங்க பிரதர். அப்புறம் மீன்ஸ் அவங்களோட தீவனங்கள், தண்ணிக்கு செட் ஆகணும். சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் மேட்டிங் விடணும். ஓகேங்க. இப்போ ஒரு யூனிட் அப்படின்னு உங்ககிட்ட வாங்குறோம் அப்படின்னா, சரிங்க, என்ன செலவாகுங்க, அதுக்கு என்ன தொகை நம்ம வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1500ங்க ஒரு முயல், நல்ல ஒரு பிரீடு, அதாவது வந்து அடல்ட் முயலாக கொடுப்பேன். அடல்ட் முயல், அடல்ட் முயலுங்க. 1500. சரி. ப்ளஸ் கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5000, 6000, 7000 அவங்க கேட்குற மாதிரி கேஜ் அடிச்சு கொடுத்துருவேன். ஓ, சரிங்க. இப்போ ஒரு யூனிட் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் சொல்கிற விலை நிலவரம் எனக்கு புரியுது. அதுக்கு தீவன செலவு அப்படின்னா எவ்வளவு ஆகுங்க? அதாவது ஒரு தடவை இனப்பெருக்கம் செய்கிற வரைக்கும் அதுகளுக்கு தீவன செலவு அப்படின்னா எவ்வளவா இருக்கும் அந்த 10 முயல்களுக்கு? ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வரும். 1000 ரூபாய்க்குள்ளே 1000 ரூபா ஜாஸ்தி. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா தான் வரும். 1000 ரூபா ஜாஸ்திங்க. சரிங்க. இப்போ என்ன வகையான தீவனங்கள் வந்து நம்ம இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க? எது கொடுத்தா சரிவிகித உணவாக இருக்கும்? கண்டிப்பாக முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் போடக்கூடாதுங்க. போடக்கூடாது. போட்டாங்கன்னா சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடலாம். வழக்கமாகவே வந்து வீடுகளில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான். அதே தான். முயல் வளர்த்துறவங்க எல்லாருமே வந்து சந்தையில் இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து போட்டுறாங்க. கண்டிப்பாக. சரிங்க. என்ன கொடுக்கலாம்? அதை நீங்கள் அது போட்ட வேலி மசால் போடுங்க, மல்பெரி கொடுங்க, மல்பெரி முயல் மசால் கொடுங்க, அதெல்லாம் மருந்தே இல்லாது. அப்போ அதுக்கு ஜீரணசக்தி அதிகரிக்கும். சரி. முயலுக்கு என்ன நம்மளுக்கு தேவை சாப்பாடு, நம்ம கல் மண் கொடுத்தா சாப்பிடுவோங்களா? கண்டிப்பா முடியாது. அதே மாதிரிங்க முயல்களுக்கு என்ன கொடுக்கணும் அதை தான் கொடுக்கணும். சரிங்க. அது திங்கிதங்கிறக்காக வந்து கொடுத்தோம்னா அப்புறம் அது ப்ராப்ளம் தாங்க. அது ப்ராப்ளம் தான். அது மீட்டே ஸ்மெல் வருங்க. ஓ, மீட்லயே வந்து ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும். ஓகே ஓகே. பயங்கர ஸ்மெல் வருங்க. அப்ப இந்த இறைச்சி வந்து யாரும் வீட்டுல யூஸ் பண்றதுக்கு தயங்குவாங்க இல்லையா? கண்டிப்பா தயங்குவாங்க. சரிங்க சார். இப்போ ஒரு ஆடோ மாடோ ஒரு வேப்பந்தலையை சாப்பிட்டுச்சுன்னா அன்னைக்கு அறுக்குறாங்கன்னா அந்த கறி கண்டிப்பா கசப்பிடிக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி தாங்க இந்த காலிஃபிளவர் முட்டைக்கோஸ். ஏன்னா காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் ஃபுல்லா மருந்துங்க. மருந்துங்க. நீங்க ஒண்ணு இல்ல, காலிஃபிளவர் அந்த வேஸ்டேஜ் எடுத்துட்டு வாங்க முட்டைக்கோஸ் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு வெயில ஒரு 2 மணி நேரம் மட்டும் போடுங்க. சரி. இவ்வளவு இருக்கிறது இவ்வளவா சுருங்கிடும். அவ்வளவுதான் விஷயம். சரி. அப்போ அதை எவ்வளவு சாப்பிட்டாலும் அது இதாயிரும். மருந்து மட்டும்தான். அப்போ அதுதான் ப்ராப்ளமே. அதுதான் ப்ராப்ளம். நீங்க யார் வளர்த்துறா இருந்தாலும் முட்டைக்கோசு காலில் போட்டு வளர்த்துறதுனா கண்டிப்பா விட்டுருங்க. சரி. முயல் வளர்த்தணும் ஒரு ஆர்வமே தயவு செஞ்சு வேண்டாங்க. வேணாங்கிறீங்க? ஆமா. சரிங்க. இப்போ இந்த ரேபிட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைகள் எல்லாம் கிடைக்குது, இந்த பெல்லட் மாதிரி வடிவங்களை வந்து மூட்டைகள்ல கிடைக்குது. ஆமா ஆமா ஆமா. அது ஒரு சரிவீத உணவா இருக்குங்களா? அதை கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அதே கொடுக்க கூடாது. அதுவே கொடுக்க கூடாது. ஆமா. ஏன்னா முயல்கள் வந்து இந்த மண்ணை குடைக்கானல் மண்ணவனூர்ல வந்து சரி முயலோட ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி.
பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஹைப்ரிட் அவங்க வளர்த்தி கொடுக்குறாங்க. சரிங்க, அவங்ககிட்ட கேட்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து விஞ்ஞானிகளை வந்து கிளியரான ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க, இல்லை சார் கிளியராக வந்து என்ன தீவனம் போடலாம், என்ன தீவனம் போடலாங்கிறது அவங்க வந்து ஒரு அட்டவணையாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக 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 அதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா நல்லா ஃபார்ம் வைக்கலாம். சரிங்க பிரதர், இப்போ அந்த ரேபிட் ஃபுட் நம்ம கொடுக்குறங்களா இல்லை நம்ம அதை தவிர்த்துறங்களா என்ன பண்ணுறாங்க? கொடுப்பாங்க, எமர்ஜென்சி கொடுக்கலாம், எமர்ஜென்சிக்கு மட்டும் எமர்ஜென்சி கொடுக்கலாம். ஒரு நாள் தீவனம் இல்லை அப்படிங்கும் போது அதுக்காக நம்ம கொடுக்கலாம். சரிங்க பிரதர், சரிங்க. ஆனால் இதுவே வந்து முழு நேர உணவாக கொடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாங்க, ஏன்னா ரேட் வைஸ் ஜாஸ்தி உங்களுக்கு. சரிங்க சரிங்க. நீங்கள் ஒரு கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45-50 ரூபா வருதுங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மதுரையிலேருந்து வருதுங்க. சரிங்க, 50-55 ரூபா வரும். ஓ, அந்த அளவுக்கு காஸ்ட் பெர் கேஜ் 50 ரூபா வந்து 55 ரூபா வந்துருங்க. சரிங்க சரிங்க. அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுக்குன்னு அவங்கள நான் குறை சொல்ல வரல, பட் நீங்களே தயாரிச்சுக்கிற இதை கூட பெஸ்ட். அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவே பெஸ்ட். சரிங்க பிரதர், இப்போ இந்த தீவனத்துக்கும் தண்ணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு அமைப்புக்கு வந்து இந்த நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கீங்க இல்லைங்க? ஆமாம் ஆமாங்க. இதுதான் வந்து முயலுக்கு ஒரு சரியான ஒரு மெத்தடாக இருக்குங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இல்லைனா நீங்கள் 2 முயல் 3 முயல் வளர்த்துறதுனா நீங்கள் கப்பலும் கூட வச்சுக்கலாம். சரிங்க, பட் நான் இவ்வளோ முயலுக்கு நான் ஒவ்வொன்றா ஊற்றிட்டு இருக்க முடியுங்களா? கமர்ஷியலாக பண்ணும்போது வேலைப்பழுவு அதிகமாக இல்லைங்களா? ஒரு பக்கம் நீங்கள் ஏன்னா இது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஜென்ரலாக சரி நீங்கள் ஊட்டச்சத்துக்கான மருந்துகள் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க சரிங்க. கரெக்டாக ஈவனாக போகும். சரி, எவ்வளோ குட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம அதில் வந்து ஒரு தண்ணியில் கலக்கிறதோ இல்லை ஃபுட்டில் கலக்கிறதோ கரெக்டாக ஈவனாக கொடுத்தோம்னா சரிங்க ஈஸியாக இருக்கும். சரிங்க, ஈவனை கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க, இப்போ பிரதர் முயல் வளர்த்துறது அப்படிங்கிறது எல்லாருனாலையும் சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் சாத்தியங்களா இல்லைங்களா? அதாவது வீடுகளில் வச்சு சின்ன அளவில் பண்ணுறவங்க இல்லை பெரிய அளவில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது வந்து எவ்வளவு தூரம் இது சாத்தியம், யாரெல்லாம் முயல் வளர்த்தலாம் யாரெல்லாம் வளர்த்தக்கூடாது? கண்டிப்பாக முட்டை மாடி முயல் வளர்க்குறதால ஃபெயிலியருங்க, ஃப்ராடுங்க. ஃப்ராடு ஓப்பனாக சொல்கிறேன். சரிங்க, அது யாருனாலும் வளர்த்த முடியாதுங்க. சரிங்க, ஏன்னா கண்டிப்பாக இதோட யூரின் பார்த்தீங்கன்னா அம்மோனியா கண்டென்ட் ஜாஸ்தியங்கிறதுனால பயங்கர ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும், கண்டிப்பாக வரும். இப்போ என்னோட ஃபார்முக்குள்ள ஏதாவது ஸ்மெல் வருதுன்னு இல்லைங்க, நான் இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் எனக்கு தெரியல. வராதுங்க. ஆமாங்க, கண்டிப்பாக மண் தர வேணுங்க. அதே மாதிரி கொடுக்குற அந்த மசாலுங்க அதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி யூரினே ஸ்மெல் வராது. கண்டிப்பாங்க. அப்போது அதோட ஃபுட்டு நல்ல ஃபுட்டு. நல்ல ஃபுட்டு. மொட்டை மாடியில் நான் வளர்த்தினா பெரிய ஆகிட்டேங்கிறது யாருனாலுமே முடியாது, எந்த கொப்பனாலையும் முடியாது. கண்டிப்பாக, கண்டிப்பாக அதை அடிச்சு சொல்கிறேன். சரிங்க, கண்டிப்பாக ஒரு மண் தரதான் நம்ம முயல் பண்ணிக்கு ஒரு பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக தீவனங்கள் இருந்தால் மட்டும் பெருசாக ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்கள். சரிங்க, நீங்கள் ஒரு வேஸ்டேஜ் நம்பியெல்லாம் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர்னாலே பண்ண முடியாதுங்க. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அக்வேரியம், பெட் ஷாப்பு அதுக்கெல்லாம் வந்து முயல் குட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது வந்து லாபகரமாக இருக்குங்களா? அதில் அது நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்களா? அது தெரியாமல் கொடுக்குறாங்க. தெரியாமல் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கொடுக்குறாங்க. ஓ, அதை எப்படி சந்தைப்படுத்துதல் தெரியாமல் கொடுக்குறாங்க? தெரியல. சரி சரிங்க. நான் பெட் ஷாப்காரன் உள்ளேயே விட்டதில்ல சார். சரிங்க சரி, சொல்கிறேன். சரிங்க, குட்டி ஒரு குட்டி கூட கொடுக்க மாட்டேங்க. சரிங்க, ஏதோ வந்து வளர்த்துறவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க ஆசைப்பட்டு கேட்டப்போ நீங்கள் கேட்குறீங்க, சரி வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி கொடுக்குறத வழியே. சரிங்க, நான் குட்டி விற்பனை எல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. சரிங்க, என்னடா பண்ணுறதுன்னு. பட் நான் ஒரு மீட் என்னோட இதே பார்த்தீங்கன்னா சரி கறி 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 தான், கறி மட்டும்தான். அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். சரிங்க, ஏன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம உற்பத்தி பண்ணோன்னா ஒரு பொருள் அழியணும் நம்மளுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ நீங்கள் ஒரு பெட் ஷாப் போனீங்கன்னா தர ரேட்டுக்கு நீங்கள் கொண்டு கொடுக்குறவங்க வச்சுக்கூடாதுங்க. யாராக இருந்தால் நம்மகிட்ட வரணும், நம்மளை தேடி வரணும். அதுதான் தொழிலுங்க. சரிங்க, நீங்கள் கொண்டு போய் இந்தாங்க இந்தாங்கன்னு கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்கள் எவ்வளோ 150 ரூபா வாங்குறவங்க 100 ரூபாய்க்கு கேட்பான், அடுத்த டைம் 50 ரூபாய்க்கு கேட்பான். கண்டிப்பாக. ஒன்றும் பண்ணச்சு வேறு வழியிலேயே என்ன பண்ணுறது தீவனம் போன பக்கம் தள்ளி விட்டு வருவீங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல தோற்றாச்சு நடத்தும். தோற்றுட்டீங்கன்னு நடத்தும். சரிங்க, நீ தேடி வர வைக்கணும். அதுக்கு உங்களோட முழு முயற்சி இருந்தால் மட்டும்தான் முடியுங்க. நானும் ஃபஸ்ட் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். அனுபவ அறிவை வந்து நீங்கள் வளர்த்திட்டீங்க. கண்டிப்பாக 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 பிரதர், கண்டிப்பாங்க. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து கடை போடுறீங்க இல்லை? கடை போடுறேங்க. அப்புறம் நான் இருக்கும்போது வந்தாலும் நிறைய பேர் வந்து வெட்டி வாங்கி கொடுத்துருவோங்க. சரிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட் இது ஒரு 40% கண்டிப்பாக வேஸ்ட்டு போகும். சரி, அப்போது ஒரு 2 கிலோ முயல் நீங்கள் வந்து உயிரோட லைவ் வெயிட்டில் எடுத்து உரிச்சிங்கன்னா சரிங்க உங்களுக்கு 1.5 கிலோ தான் மீட் கிடைக்கும். மீட் கிடைக்கும். 3/4 கிலோ கண்டிப்பாக வேஸ்ட்டு வந்துடும். வேஸ்ட்டு வந்துடும். காட்டு முயல் அந்த மாதிரி இல்லை, பட் இது ஒயிட் மீட், அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மீட் அது அஃபென்ஸ் தானே. காட்டு முயல் அது நம்ம செய்யக்கூடாது இல்லைங்களா? சட்டப்படி அது ஒரு குற்றம். குற்றம் கண்டிப்பாக. வேட்டையாடுதல் வந்து ஒரு குற்றம். அது வந்து முயல் வேட்டையை தடை செய்யப்பட்டதுங்க. சரிங்க சரி. அப்போது நம்ம இந்த மாதிரி கொண்டு வரும்போது மீட், இப்போ நான் எல்லாம் இப்போ ஒரு பல்க் ஆர்டராக வரும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணியெல்லாம் நானே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஓ சரிங்க. ஓ, பிரியாணியும் செய்யலாங்களா முயல் கறியில்? கண்டிப்பாக கண்டிப்பாக. இது புதுவிதமாக இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யாருமே இதை முயற்சித்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. சரிங்க சரி. பிரியாணி பெஸ்ட்டுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை,
கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்க. இதோட மீட்ல என்னென்ன இருக்கு, ஓ எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, எவ்வளவு கலோரிஸ் இருக்கு, சரிங்க, என்ன இருக்குன்னு நீங்க அதை நீங்க கூகுள் சர்ச் பண்ணா அதுலயே வந்துரும், எல்லாமே கிளியரா வந்துருங்க. சரிங்க பிரதர், நாம சொல்ல வேண்டியது இல்லைங்க, தேடி வர்றாங்க, தேடி வர்றாங்க, நம்மள தேடி வர்றாங்க. ஆமா, ஒரு நீங்க ஒரு நல்ல ஒரு பேஷண்டா இருந்தீங்கன்னா, வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு டாக்டர் நீங்க சார் எனக்கு நான்வெஜ்ஜா சாப்பிட்டு பழக்கம், சரி எனக்கு வேற வழி இல்லை, என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா, அவங்க சஜஷன் பண்றது ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா, ரேபிட் மீட்டா, ரேபிட் மீட்டா தான். ஆமா, 0% கொலஸ்ட்ராலுங்க. சரி, பட் ப்ரோட்டீன்ஸ் கலோரி ஜாஸ்தி இருக்கு, ஈஸியா ஜீரணம் ஆயிரும். சரிங்க, எல்லாமே நல்லா இருக்கு, அதனாலதான் கொண்டு வந்திருக்கேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு. கட்டாயமாங்க. ஒரு நாங்க ஒரு கோயம்புத்தூர்ல விரல விட்டு பண்ண சொல்ற அளவுக்கு மட்டும்தான் பண்ணக்காரங்க இருக்காங்க. அவங்க எங்களாட்ட கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க, ஜாஸ்தியெல்லாம் பண்ண முடியலைங்க யாருனாலுமே. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். இப்போ நம்மகிட்ட வந்து முயல் கறி வந்து கிலோ என்ன ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம்? 650 650 ஒரு கிலோ வந்து 650 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். கட் பண்ணி உரிச்சு கொடுத்துரு, உரிச்சு கொடுத்துட்றோம். சரிங்க பிரதர், இப்போ இந்த முயல் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளோட போர்டில் பார்த்துருந்தேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முயல் ரத்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே வந்து முடி வளர்க்கான ஒரு வாய்ப்புங்க. சரி, அப்புறம் நாங்களும் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு அது ஒரு 50 ரூபா 100 ரூபா அது ஜாஸ்தியா இது இல்லைங்க, மூவ்மெண்ட் இல்லைங்க, கேட்கறவங்களுக்கு கொடுப்போம். பட் அதனால மருத்துவ பயன்கள் இருக்குது இல்லைங்களா? இருக்குதுன்னு சொல், பாட்டி வைத்தியம் சொல்றாங்க. சரிங்க, அந்த காலத்து வைத்தியம், அந்த காலத்து நம்மளும் வந்து அதை நம்புறோம் அவ்வளவுதான். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்க முயல்ல இருந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து ரேபிட் ஹேர் ஆயில், முயலோட அந்த ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரைட், ஹேர் ஆயில்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அந்த பிளட்டை எடுத்து அது கரெக்டாக ஒரு ஸ்டீம் பண்ணணும், சரி நல்லா ட்ரை பண்ணிட்டு. சரிங்க, ஸ்டீம் பண்ணும்போது சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுவதில். சரிங்க, மெட்டீரியல்னா கிராம்பு சோம்பு அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் கிடைக்கிற பண்ணிங்க. சரிங்க, அப்புறம் ஆயிலை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். கொடுத்துட்ருக்கோம். இது என்ன யூஸுக்காக பண்ணுறாங்க பிரதர்? கண்டிப்பாக தலைக்கு நல்லது தான், தலைக்கு நல்லது, நல்லது. அதாவது நம்ம சாதாரணமாக நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது அப்படிங்கிறது. நல்லா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சில்னஸ். சரிங்க, ரொம்ப கூலிங்க. அதாவது வந்து முயலை வந்து வெறும் விற்பனை மட்டும் செய்யாமல் அதை வந்து இறைச்சியாகவும் இந்த மாதிரி ஹேர் ஆயிலாகவும் அப்படி வந்து மதிப்பு கூட்டி நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு சந்தைப்படுத்துதல் ரொம்ப எளிதாக இருக்குது இல்லைங்களா? இன்னொன்றுங்க சார், பிரியாணி போடுறேன். ஆமாம், மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணிங்க, ஃப்ரைங்க, கிரேவி, சில்லி எல்லாமே மதிப்பு கூட்டி விற்கிறீங்க. அதனால உங்களுக்கு சந்தைப்படுத்துதல் ரொம்ப எளிதா இருக்குது, ஈஸியா இருக்கு. அதெல்லாம் உங்களால முடியாதவங்க சொல்ற விஷயங்க. சரிங்க, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். சரிங்க, பட் அதுல தெரிஞ்சது நான் இல்லாம எனக்கு முயல் மட்டும் இருந்தா போதும், எனக்கு ஈல்டு பத்தறதில்ல, ஈல்டு பத்தறதில்ல, பத்தறதில்ல எனக்கு. சரிங்க, என்னால ஏன்னா ஒரு 5 மாசம் ஆயிருது உங்களுக்கு 2 கிலோ வர்றதுக்கு. கண்டிப்பா, ஒரு குட்டி வந்து வந்ததுல இருந்து பிறந்ததுல இருந்து கட் 2 கிலோ வர்றதுக்கு உங்களுக்கு 4 மாசம் 5 மாசம் ஆயிருக்கு. 5 மாசம் ஆயிரும். சரிங்க, அவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கதான் வேணும். ஆமாம், ஏன்னா இது மருந்து கிடையாதுங்க, அப்போ நாட்டுக்கோழி மாறதா, அதுவும் அதை மெல்ல மாத்த ஒரு பிராய்லர்னா இன்ஜெக்ஷன் போட்டு பெருசு பண்ணிடலாம். சரிங்க, இதுக்கு எதுவுமே கிடையாதுங்களா? கண்டிப்பாக, அதோட ஃபுட்டு தானே. ஆமாம், அதே தான் பிரதர். இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க நம்மளோட வியூவர்ஸ், அவங்களோட நண்பர்கள் யாராவது வந்து வீட்டு முறையில் சின்ன அளவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம கிட்டேருந்து வந்து குட்டிகள் எடுத்துக்கலாங்களா, இல்லை தாய்மொழிகள் கொடுப்பீங்களா? தீவனம் இருந்தால் வளர்த்தலாங்க, வளர்த்தலாங்க. இல்லைன்னா அளவா குட்டி 2 குட்டி வாங்கி போய் வளர்த்துங்க. சும்மா ஆசைக்காக வளர்த்து, ஆசை கொஞ்ச நாள் விளையாண்டு செத்து போயிருங்க, செத்துரும். அதை வந்து பராமரிக்க முடியாதுங்கிறது, முடியாது, முடியாது. சரி சரி சரி, கோழி குஞ்சு வாங்கிவிட்டா கூட பெருசாங்க, 2 முயல வச்சு வளர்த்தி கொண்டு வர ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். ஆமாங்க. சரிங்க பிரதர், சரிங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஓகே, அதாவது இவ்வளவு நேரம் வந்து உங்களோட முயல் வளர்ப்பு அனுபவங்களையும் அது பற்றின டீட்டெயிலான தகவல்களையும் எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் பிரதர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.